இந்த பெண்கள் என்ன தரமா பேசிட்டு இருந்தாங்க, எந்த ஒரு காரடி மும்புட்டு அழகா இருக்கறாளே. ஐயோ ஏவாயா, கால கிரகத்துக்கு கரிச்சான் காவடி எடுத்த கதையா இருக்கு. ஆசை ஆசையா பேசுவாள் அண்ணம்மா சின்னாயி, பொட்டை வச்சா கொடுக்க மாட்டாலாம் பொண்ணம்மா சின்னாயினா. உட்காரியா, நீ அங்கிட்டு போய் கோயம்புத்தூர் பக்கம் பேசிக்கிறோம் உட்காரு. என்னாச்சு என் வீட்டுல கண்ணா? எங்க ஊர்ல ஒரு 10-7 வரைக்கும் அமைதியாரியா முடிச்சுட்டு நாகரீகமா கிளம்பி போயிருவோம் பள்ளி பக்கம். உண்மையவே நல்ல மேடை. நான் இப்ப என்ன என்ன தம்பி பேசிட்டு போனா? தம்பி என்ன பேசுனியா? என்ன காவால் அம்மாவா? என்ன காவால் ஐயா, காவால் ஐயா, போதும் போதும் போதும், கலைஞர்களையும் ஒன்றும் இல்லை, அவரே தான் டிவி பார்த்துக்கிட்டு இருப்பாரு. எப்போ பார்த்தாலும் சொல்லுவீங்கள, எப்போ பார்த்தாலும் சாப்பிட கூட தெரியும் இந்த மனுஷனுக்கு. எப்போ பார்த்தாலும் குழந்தை மாதிரி பெண்கள் பெண்ணி. என்னதான் உலக ஓரம் தெரிஞ்ச ஆண்மகனாக இருந்தாலும் வீட்டுக்குள்ள நம்ம பொண்டாட்டிக்கு நம்ம குழந்தை தான் இல்லையா? பச்சை குழந்தை மாதிரி 10th பயிலான பொண்டாட்டி பிஹெச்டி படித்தவனை பார்த்து பச்சை குழந்தை மாதிரி இருக்கே, அவனுக்கெல்லாம் அறிவு கணக்கு கூட கேட்டு கேட்டாலும் பரவாயில்ல. என்ன காரணம்னா அவங்களுக்கு என்றைக்குமே நம்ம குழந்தை தான். நம்மளை பாதுகாக்கிறதுக்கு அவங்களை தவிர வேறு யாருமே இப்படியெல்லாம் மற்ற ஊர்களை சொன்னால் பெண்கள்லாம் நல்லா கைத்தட்டுவாங்க. இந்த இங்கேயே கைத்தட்டுறாங்க, ஆனால் அவங்கெல்லாம் ஏன் தெரியுமா கைத்தட்டமாக வந்திருக்காங்க? என்னாச்சு என் வீட்டுல கண்ணாடி? எங்க ஊர்ல ஒரு 10-7 வரைக்கும் அமைதியாரியா முடிச்சுட்டு நாகரீகமா கிளம்பி போயிருவோம் பள்ளி பக்கம். பொறாமை பாத்தீங்களா? நானே நாக்க அடக்கி வாச்சிட்டு பொறாமை பொறாமை. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, அழகுல மயங்கி உட்கார்ந்து பாட்டு கலைகள் எப்பேற்பட்டது, பொழுதுபோக்க கூடியதா நடுவர்களே. ஆனா அந்த மனுஷன் வந்தான்ல, உங்களுடைய பெருமை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனானா? மனதார வாழ்த்துகிறோம். உண்மையாவே நல்ல கோயில் முன்பாக உட்கார்ந்துருக்கோம். எங்களுக்கு கண் கண்ட சாமியாக இருக்கக்கூடியது எல்லாருமே ரசிக பெருமக்கள் எல்லாரும் நல்ல மனம் திறந்து ஒரு தடவை கை தட்டி பாராட்டங்க எங்களுடைய மதிப்பிற்குரிய நடுவர். ஏன்னா இவர் உங்க ஊர் புள்ள மண்ணின் மனிதர். இவர் பின்னாடி உட்காந்து பயல சொல்லுவாங்க, என்ன பாடுபடுறாரு. உங்களை
வாழ்த்தலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா. நல்லா நல்லா வாழ்த்தமா, நல்லா நிமிந்து உட்காருங்க பாப்போம். நல்லா நிமிந்து உட்காருங்க. நிமிந்து உட்காரா? ஏமா எல்லா மேடையிலும் இந்த பேச்சாளர் அப்புறம் நிமிந்து உட்காரு, நிமிந்து உட்காரு. ஏமா அப்படி இல்ல, இந்த எதிரணி பேசுனதுனால கொஞ்சம் சரிஞ்சிட்டீங்களோ அப்படின்ற ஒரே சரியெல்லாம் மாட்டோமா. நல்லா நிமிந்து உட்காருங்கன்னு சொன்ன உங்களை பத்தி கவிதை சொல்ல போறேன் நான். இப்ப சொல்லுங்க சொல்லுங்க, நல்ல மக்கள் முன்னாடி கவிதை சொல்ல போறேன். நீங்க சிரிச்சா எம்ஜிஆர், நடிப்புல நம்பியார், தத்துவத்துல வாரியார், மொத்தத்துல நீங்க ஒரு புள்ளையார். ஐம்பது வயசாவது கரெக்டா, 25 வயதுல பட்டிமன்ற நடுவரா தொடங்கி இன்னைக்கு 25 வருஷம் ஆயிடுச்சு பாத்தீங்களா. இந்த பொன் விழாவுல மதிப்பிற்குரிய நடுவர் யாரு, இந்த கோவில் கமிட்டி யார் யாரு, நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் யாரு, இவங்களுக்கெல்லாம் அந்த இயற்கை எந்த அளவுக்கு அருள் மொழிய போகுது அப்படின்னு பாட்டு எங்களோட பாட்டு கொடுத்தோம் பாருங்க. நாங்க பாட்டு நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்குல்ல. கோ
சூப்பர், அருமை அருமை அருமை. ஆனா இவங்க நல்லா கை தட்டினாங்கன்னு வச்சுக்கோங்களே, வானத்துக்கு அப்படியே அதிர்ந்து மெய் மறந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது இப்ப கை தட்டி உங்களுக்கு எல்லாம் ஒரு பிராக்டிஸ் கொடுத்து ஒரு ஓரியன்டேஷன் மாதிரி கொடுக்கணும். இல்ல நடுவர்களே, ஆமா கை தட்டுவாங்க. ஏன் புதுக்கோட்டை மாவட்டம் என்ன கலைக்கிறாங்க, நல்லா தட்டுங்க பாப்போம். நல்லா தட்டுவாங்க, திருப்பி வானம் அதிர்ந்து திருப்பி மழை வந்துருச்சுன்னா என்ன பண்றது? காலையில ஒருத்தர் பேஸ்புக்ல போட்டிருந்தாரு, என்னன்னு, உங்களுடைய 25வது ஆண்டு பரிணம்பிப்பில் என்னுடைய இதே பூர்வமான வாழ்த்துக்கள், வர்ண பகவானின் வாழ்த்துக்கள் உண்டு சென்னையில இருந்து. ஆமா, அது காலையில பேஞ்சு நல்ல வேலையா போச்சு, மனோனமயமா காப்பாத்திருச்சு. அண்ணா நடுவர்களே, சாதி மதமற்ற எவ்வளவு ஒரு மத நல்லிணக்கமான ஒரு மேடை இது அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது இல்ல. தங்க ரவிசங்கர் சார், நீங்க ஒரு இந்து மதத்தை சேர்ந்தவர், கோவில் அருள்மிகு மனோன்மணி அம்மன் கோவில் நமக்கு நிகழ்ச்சி நல்லா நம்மளை உபசரிச்ச வரைக்கும் அத்தனையுமே பொறுப்பு பார்த்து கொண்டவர் நமது முத்து முகமது சார். அவங்களுடைய ஆர்கெஸ்ட்ரா நாளைக்கு நடக்கிறது நடக்குது, நல்ல கலைஞர்கள், சூப்பரான கலைஞர்கள், நிகழ்ச்சி சிறப்பா இருக்கணும். ஆக முத்து முகமது என்பவர் அவர் ஒரு இஸ்லாமியர், கிலோனா மணிமொழி என்னும் கிறிஸ்தவ பிள்ளைங்க, இன்ன சிங்கு இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் எல்லாரையும் வரவேற்று வாழ வைக்கக்கூடிய ஒரு மண்ணுனா சொன்னா அதுதான் நம்மளுடைய புதுக்கோட்டை மண் அப்படின்னு சொன்னா எந்த விதமான சந்தேகம் இல்ல. முத்துமுக நிகழ்ச்சி நம்ம பார்வதி அருமை என்ன நடத்துறாரு, என் பையனை நடுவரா வச்சு அவங்க நிகழ்ச்சி பண்ணிருந்தாங்க, இப்பதான் அவரே பாக்குறாரு, அடடா நம்ம நகை கடைக்கு இந்த பிள்ளையவே மாடலா நிறுத்தலாம் போல இருக்குது. அவரு பல கோடி போட்டு முதல் போட்டு கடை ஆரம்பிச்சிருக்காரு. ஆமா, அதுக்குத்தான் சொல்றேன், வேற என்ன. அதனால நீங்க எல்லாம் போய் இங்க நகை வாங்கன்னு சொல்ல வந்தம்மா. ஆமா, நகையை பார்த்து நகைன்னு எனக்கு ஞாபகம் வந்துருச்சுங்க. எங்க வீட்டுல போன வாரம் எனக்கு பிறந்த நாள் வந்துச்சு இல்ல மஞ்சு, அன்னைக்கு கேட்டாரு என் வீட்டு நீ என்னோட அழகையதான் பாத்துக்கிட்டு இருக்காது, தெரிஞ்சிருந்தா நான் ஒரு காரே கேட்டிருப்பேன்ல மாமாங்கற. கார் என்ன கவரிங்ல செஞ்சு உங்க அப்பாவா விக்கிறாருன்னு கேக்குறாரு. அத்தனை கவரிங் தானா? அப்ப இனிமேல் நான் எங்க அனுப்பிச்சு விடணும்னா பார்வதி ஜுவல்லர்ஸ் தான் அனுப்பிச்சு விடணும். அண்ணே ஸ்பான்சர் மாதிரி நாங்க பேசி வச்சிருக்கோம், என்னன்னு பாத்துக்கோங்க. அடுத்த வருஷமா இந்த பிள்ளைகளுக்கு ஒரு நிகழ்ச்சி கொடுக்கணும். ஆனா உண்மையாகவே நம்ம எல்லாம் கௌரவிக்க கூடிய ஒரு மனிதர் அப்படின்னு சொன்னா உண்மையா நம்மளுடைய புதுக்கோட்டை நிருபர் போ ஜெயச்சந்திரன் சார் வந்திருக்காரு. என்ன வேற யாரெல்லாம் வந்திருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சாலு? எல்லாருமே தெரிஞ்சவங்க தான், எல்லாருமே தெரிஞ்சவங்க, எல்லாருமே தெரிஞ்சவங்க தான். ஏன்னா நான் பிறக்காத குறை தான் என்ன கர்ணன் சார், உண்மைதானே? நம்ம சாரி இஸ்லாமியர் சார் பேரு மறந்து போயிட்டே சாரி. பேராசிரியர் பெருமக்கள், என்னுடைய தாமிய காச நண்பர்கள் பீர்மது, தோழர்கள் சொல்லிருமா, பேர் தெரியல, சரியா தெரியல. தம்பி கிளாசிக் ஆடியோ அப்படியே அக்காவே பாத்துட்டு ஓகே, பாடும்பொழுது எக்க வச்சிரு ஓகே, அந்த மாதிரி தான் ஓகே. ஆனா நடுவரவர்களே, இந்த மாதிரியான சிச்சுவேஷன், என் புருஷன் கவரிங் கம்மலை வாங்கிட்டு வந்தார், அதுக்காக நான் கோபப்பட முடியுமாக்கா? கோபப்பட முடியுமா? பாட்டுக்கு பொழுது போக்குறதுக்கான பாட்டை கேட்டா போதுமே, எவ்வளவு பெரிய ரூமர் வந்தாலும் சரி, வாங்கிட்டு வந்தாலும் நீ ஒரு பாட்டை கேட்டு உன் பொழுது போக்கிட்டேன்னு சொல்லு. ஆமா நடுவரவர்களே, பொழுது போக்கிட்டு பாருங்க, அதுக்குதான் பாட்டுங்கிறதே மன உளைச்சலை குறைக்கிறது, அதுக்காகதான் கலைகள்ங்கிறதே இருக்குது நடுவர்களே. டென்ஷனை குறைக்கிறது இந்த பாட்டு தான், அவ்வளவு நல்ல அம்சமா இருக்கனா. ஓகே, நல்லா படிக்கணும் சரியா தங்கம். ஆனா நடுவர்களே, நான் உங்ககிட்ட படிப்பண்ணோன்னு ஒரு ஞாபகம் வருது, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் வந்து முழு டிகிரியை சொல்லுங்க பாப்போம். பொருளாதாரத்தில் வந்து எம்ஏ, அப்புறம் எம்பில் பிஹெச்டி, அப்புறம் எம்பிஏ, அப்புறம் இடையில ஒன்று ரெண்டு படித்தோம். ஆஹா, அருமையான, எவ்வளோ படிச்சிருக்கீங்க? 27-28-30 வயசு வரைக்கும் அதான வேலை, வீட்டில் உள்ள ஆயா பண்ணுற உள்ள காசு புறத்தையும் பாதி நம்ம தான் காலி பண்ணது படிப்பு. ஆமாம், அந்த காலத்துல எல்லாம் அந்த அளவுக்குலாம் இல்ல, பூரா எந்த காசுல ஒண்ணும் பஸ்ஸுக்கு தான் பூரா கல்வியை தந்தது இந்த மண்ணில இருக்கக்கூடிய மன்னர் கல்லூரி தானே, காசு கொடுத்தா நம்ம படிச்சோம், அதுதான் கெத்து பாத்தீங்களா? ஆமா, கல்லூரி வரைக்கும் சொல்றீங்க. உங்க அப்பா என்ன படிச்சிருக்காங்க? அவர் வந்து தங்கராசன் கையெழுத்து போடுறதுக்கு 3/4 மணி நேரம் ஆகும்.
அவரு மூணாவது படிச்சதான் அவருக்கு ஞாபகமா, அது உருப்படி இல்லைங்கிறாரு. உங்க தாத்தா என்ன படிச்சிருக்காரு? அது யாரு? அவர் வாத்தியார்னு சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டா கம்பு சட்டை சொல்லி கொடுப்பாராம் எங்க தாத்தா. அவரு இவர் சொன்ன மாதிரி உண்மையிலே 16 பிள்ளைய பெற்றிருக்காரு. நானும் கேட்டேன் உங்க அப்பா என்னப்பா பண்ணாரு, எங்க அப்பாட்ட அவர் அந்த வேலை தாண்டா பார்த்தாரு எங்க அப்பனு சொன்னாரு. உங்க தாத்தா மஞ்சனா சொன்ன மாதிரி எங்க தாத்தாவோட அவ எல்லாம் மண்ணை போட்டு உழுகுறதுதான், வேற என்ன? அப்ப பாட்டை முப்பாட்டன்ல இருந்து யாரும் படிக்கவே இல்லை, எல்லாம் படிச்சு. அப்ப குடும்பத்தில் முதல் தலைமுறை பட்டதாரி அப்படின்னு சொன்னா நீங்க தானே? ஒரு உசுறு போகும் படிப்பு கஷ்டம்னா நான் எதுக்கு படிக்கணும் அப்படின்னு அங்க உட்காந்து கேக்குதே தங்கம், நீ எல்லாம் நடிச்சாலே சோறுமா, எங்க பிள்ளைங்க எல்லாம் படிச்சாதான் சோறு. நீங்க உட்காந்துட்டு மீடியால உட்காந்துட்டு உங்க தாத்தா நடிகர், உங்க அம்மாச்சி நடிகை, உங்க அம்மா நடிகை, எல்லாருமே நடிகை தயாரிப்பாளரா இருக்கிறாங்க. அவங்க படிக்கலனாலும் அவங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாதுங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நம்மளுடைய வளரும் தலைமுறைகள் ஒருவேளை அப்படிலாம் இருந்தாங்கன்னு சொன்னா பொழுது போக்குறது அதெல்லாம் உண்மைதான். ஆனா பொழுதுபோக்குன்றதுக்காக அதுக்குள்ள விழுந்து போயிட மாட்டோம் அப்படிங்கறதுதான் நான் சொல்ல வரேன் நடுவர்களே, அதுதாங்க. ஆனா பாட்டு கொடுத்தாங்க பாருங்க, சாத்தப்பனுக்கு மகனாய் பிறந்த கவியரசர் கண்ணதாசன் தான் தமிழின் அத்தனை வாசல்களையும் திறந்தான்னு ரொம்ப அழகா கவிதை சொல்லுவாங்க பாத்தீங்களா. பூமாலையில் ஒரு மல்லிகைன்னு பாட்டு கொடுத்தாங்க பாத்தீங்க, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஐயா. எத்தனை கலை சேவை மூலம் இது எத்தனை பொழுதுபோக்கு, அவ்வளவு அம்சங்கள் கொடுத்துருக்காங்க நடுவர்களே. ஒரு பாசமலர் திரைப்படம் போய் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாசமலர் திரைப்படம் அப்படியே அழுவாங்க, கண்ணீர் வரும். ஏன்? மக்களோட மக்களும் அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க, அந்த பொழுதுபோக்கு அவங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருந்திருக்கு. இங்க வந்து உட்காந்துட்டு இருக்காங்கல்ல, இவெல்லாம் எதுக்காக வந்து உட்காந்து இருக்காங்க? காலையில ஸ்கூல்னு அவனுக்கு தெரியும்ல, நல்லா என்டர்டைன்மெண்ட். கலைகளும் சரி, திரைப்பட பாடல்களும் சரி, இசை என்பது எல்லாமே என்டர்டைன்மெண்ட்னு ஒரு ஒரு வார்த்தைக்குள்ளதான் அடக்குவாங்க. அப்ப அது எல்லாமே பொழுதுபோக்குறதுக்கு தானே, அந்த பொழுதுபோக்கக்கூடிய விஷயமா தான் இவங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனாலதான் இங்க எல்லாம் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன் தங்க நுக்கா ஓலையா, நுக்கா ஓலையா, பத்து நிமிஷம் பாட்டுல 7 நிமிஷம் வரும் சத்தமா தான் இருக்கு. ஆனா ரசிக்கிறாங்கல்ல, அதான் அந்த பையன் இப்பதான் நினைக்கிறான், நான் கூட சேர்ந்து பாடுறான் பாத்தீங்களா, இதுக்கு பேர் தான் பொழுதுபோக்கு. இவ்வளவு நேரம் நீ சிந்தும் தேந்துளி எல்லாம் அந்த இலக்கண பாட்டு கண்ணதாசன் பாட்டெல்லாம் வந்து இப்ப நீ இந்த காவாலையானவனே எந்த ஜானாத குறைய சிந்தும் தேந்துளி யாரு கேக்குறாங்களோ அவங்க கேட்டு ரசிக்கிறாங்க. காவாலையானவனே அவன் கேட்டு ரசிக்கிறான், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நடுவர்களே. இதுல என்ன பெரிய விஷயம் நான் கேக்குறேன், ஒரு இளைஞனுக்கு காதல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணு இல்லைங்க. போன வாரம் நாங்க ரெண்டு பேர் கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆனாலும் என்ன, அவருக்கு நான் தான் மனைவி, எனக்கு அவர் தான் புருஷன் பாத்தீங்களா பெருமாள். நீ எப்படி நினைச்சுக்கிட்டு இருக்க? இல்ல அவங்க உங்களும் நினைக்கணும்னு சொல்ல வந்தம்மா, அதெல்லாம் நீ நினைக்கிற மாதிரி உன் புருஷனும் நினைக்கணும்னு சொல்ல வந்த. வேற நீ ஏமா டக்கு டக்குன்னு அதிர்ச்சி ஆகுற நீ. எனக்கு கரெக்டா மாமா நின்னுகிட்டு இருக்காரு, பயங்கர வேர்வை வேற, மேக்கப் எல்லாம் கலஞ்சு கலஞ்சு ஊத்துது, ஒரிஜினல் கலர் வேற தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. எனக்கா பயம், முழுசா மேக்கப் கலையறதுக்குள்ள நம்ம திட்டுகள் போய் சேர்ந்துடணுமேன்ற கவலை எனக்கு நடுவர்களே. ஆமா கரெக்ட், ஆனா பின்னாடி முதுகு சைடு மட்டும் குழு 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 குழுன்னு ஏதோ வெத்தலையை போட்டு தொப்பிட்டாரு என்னமா. ஏன் குழு குழு குழு? ஏன்னா பஸ்ல போயில பார்த்தா, நான் ஒரு தடவை கார்ல வந்துட்டு இருந்தேன் பள்ளியில, அப்படியே எவ்வளவு மணி நேரமும் அடங்கிட்டு இருந்தானு தெரியல, ஃபுல்லாக என் கண்ணாடி பூரா நாரிடுச்சு. முன்னாடி கொண்டாந்து இப்போ பஸ்ஸுக்கு முன்னாலே காரை நுப்பாட்டி என் டிரைவர் இறக்கிட்டான், அது மாதிரி பொழிச்சுன்னு துப்பிட்டாரன்னு. ஏன்னா நான் பொழிச்சுன்னு துப்புறதுக்கு இந்த மஞ்சுநாதன் கூட போய் இல்லை, திடீர்னு அந்த வெக்கையில உனக்கு குழு 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 குழுனு இருந்தா என்ன அப்புறம் குழு குழுன்னு பாக்குறேங்க, அவ்வளவு கூட்டத்திலையும் படியில தொங்கிக்கிட்டு என் புருஷன் எனக்காக முதுகுல அப்படின்னு அத்தனோட மூச்சு காத்த கொடுத்து என்னை அப்படியே குளிர்வித்தார் பாத்தீங்களா நடுவர்களே. உலகத்திலேயே கஞ்சிரா என்னும் ஒரு இசை கருவியை கண்டுபிடித்து அந்த கருவிக்கே இசை பெருமை சேர்த்த ஒரு
ஆக சிறந்த ஒரு கலைஞர் இருந்தார்னா அவர் தான் புதுக்கோட்டை. அவங்களோட பேர பிள்ளைங்களும் இன்னைக்கு கச்சேரிகள்ல வாசிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இந்த ரசனையே இல்லாதவங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொழுதுபோக்கே இல்லாத ஒரு மனுஷன் எப்படி தெரியுமா இருப்பான்? எங்க பக்கத்து வீட்டுல ஒரு அண்ணன் இருக்கிறாரு, டெய்லி தண்ணி அடிச்சுட்டு வந்துருவாரு. டெய்லி தண்ணி அடிச்சுட்டு வந்து அவங்க வீட்டுக்காரமாவை போட்டு குடுமையை பிடிச்சி வளைச்சு அடியான அடி அடிப்பாரு. போன வாரம் புதன்கிழமை ரத்தம் வந்துருச்சு நடுவர்கள். இந்த அக்கா எத்தனை காலத்துக்கு தான் ஆம்பளைங்க கையில பொம்பளைங்க அடி வாங்குவோம்? நேரம் அந்த அக்கா மகளிர் காவல் நிலையத்துல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. உடனே அந்த அம்மா இன்ஸ்பெக்டர் அம்மா வந்தாங்க. ஏய் என்னடா உன் ஒய்ஃப் அடிச்சியா அப்படின்னு கேட்டாங்கல்ல. அந்த ஆள் நிற போதையில இருந்தாரு. அவருக்கு போதை போட்ட உடனே பெரிய கவிஞர் ஆயிட்டோன்னு நினைப்போ. எங்க தனிக்குடி சார், அவருக்கெல்லாம் நீங்க கரெக்டா பயிற்சி கொடுத்துருங்க. இந்த மாதிரி கவிதை தப்பு தப்பா பாடிறாதான் நீங்க தயவு செய்து. என் நேரத்துல நீங்க இருந்துட்டு இருட்டுக்குள்ள இருந்தா எனக்கு எப்படின்னே தெரியும். தலையில கைய வச்சுக்கிட்டு இருக்காரு. என்ன ஏதோ குத்து மதிப்பா பூ கிட்ட பாக்குற அங்க நின்னுகிட்டு இருக்காரு நடுவர்களே. ஆமா, அந்த அண்ணன் என்ன பண்ணிட்டாரு, பக்கத்து வீட்டுலே விசாரிக்கிறாங்கல்ல, தண்ணி அடிச்சோடனே அவருக்கு கவிஞர் நடப்பாயிருது இல்ல. ஆமா மேடம், நான் அடித்தேன். ஏய் உண்மையே சொல்ற உளறாம, என்ன தண்ணி என்ன தண்ணி அடிச்சுட்டு வந்திருக்கியா? இதுல உன் பொண்டாட்டிய வேற போட்டு அடிச்சியா? ஆமா மேடம், நான் அடித்தேன், கண்ணடித்தேன் மயங்கவில்லை, கண்ணடித்தேன் மயங்கவில்லை, அதனால் கட்டையால் அடித்தேன், மயங்கி விட்டாள் நார்ல புடிச்சு ரெயில விட்டு உள்ள உட்கார வச்சாங்க பாத்துக்கோங்க. அப்ப ரசனை இல்லாத பொழுதுபோக்கு இல்லாத மனுஷன் எப்படி அரக்கனாவான் நடுவர்களே? அதுக்காக தான் இந்த கலைகள்லாம் பிறந்ததுங்க. உண்மையை சொல்லணும்னா, ஆனா இப்படிலாம் கணவன்கள் செஞ்சிட்டாலும் கூட மனைவிக்கு அந்த கணவன் மட்டும்தான் முத்து நகையும் முழு நில அவமா இருப்பாங்க பாத்தீங்களா? அந்த ஒரே ஒரு பாடலோட நிறைவு செஞ்சுக்கிறேன். அண்ணே உனக்கு பிடிச்சதெல்லாம் நான் பாடிட்டு இருக்க முடியாதுனே. டிஸ்கோ போட்டா டப்புன்னு நீ ஆட ஆரம்பிச்சிருவ. ஆமா. ஆனா இப்ப உள்ள காலையில நான் வீட்டுக்கு போறேன்னு வச்சுக்கங்களேன், பட்டிமன்றம் முடிச்சுட்டு காலையில என் வீட்டுக்காரர் எனக்காக ஒரு அப்படியே ஒரு டம்ளர்ல அப்படி வெது வெதுப்பா ஒரு கசாயம் காய்ச்சி வச்சிருப்பா தெரியுமாக்கா? என்ன தெரியுமா அது? என்ன கசாயம்? வீட்டுக்கு பக்கத்திலே தூதுவளை. இந்த கொரோனா சமயத்துல வந்து கபசுரா குடிநீர் அப்படினாங்க. அது உலகத்துல உள்ளவனுக்கு பூராத்துக்கும் வைத்தியம் சொல்லி கொடுத்தா நம்மால தான். 140 கோடி மக்கள் தொகை, உலக மொத்த மக்கள் தொகையில் சற்றேறக்குறைய 16% உலக நிலப்பரப்பில் வெறும் 2.5% பெற்றிருக்கக்கூடிய இந்தியா உலகத்துக்கே கொரோனாவில் தம்மை காப்பாற்றி கொண்டு மருந்தும் தந்து உதவி இருக்கிறது. பாரம்பரிய நம்முடைய தமிழ் கலாச்சார மருந்து இன்னைக்கு உலகத்துக்கே கொடுத்துருக்கோம். எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் தன்னை தகவமைத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றலும் திறமையும் படைத்தவர்கள் தான் தமிழர்கள் அப்படிங்கறத திருப்பி நிரூபிச்சிருக்காங்க பாத்தீங்களா? அதே மாதிரி என் வீட்டுக்காரர் எனக்காக ஒரு கசாயத்தோட காத்துக்கிட்டு இருப்பாரு. என்ன தெரியுமா, என் வீட்டு பக்கத்திலேயே. உனக்குமா கசாயம் கொடுக்கறாரு? அவர் தானமா கசாயம் சாப்பிடுவார்னு சொன்னாரு. இல்லங்க, அதான் இது வேற கசாயம். ஆமா, இது வேற கசாயம். தூதுவளை செடி வச்சிருக்கேன் முத்து முகமது சார், என் வீட்டுக்கு பக்கத்துல தூதுவளை செடி வச்சிருக்கேன். ஆமா, உடனே பொன்மாரி சார் கேக்குறாரு, எப்படி இந்த செடியெல்லாம் கொடைச்சிச்சு அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காரு பாத்தீங்களா? அந்த தூதுவளையில இருந்து ஒரு 10 இலையை எடுப்பாரு மஞ்சு, அப்படி இந்த சுடு தண்ணியில அப்படியே அரைச்சு அதை ஃபில்டர் பண்ணி தருவார் பாருங்கக்கா. கால் நாளைக்கு ஒரு கச்சேரி இருக்கு, அதுலயும் நான் போய் பாடுவேன். அதுக்கு காரணம் என்ன? அதுதான் பொழுதுபோக்க கூடிய அம்சங்கிறது நடுவர்களே. செல்போன் இல்லாதவங்களை கூட பாத்துரலாம், ஆனா பாடல்கள் இல்லாத செல்போனை பார்க்க முடியுமா நடுவர்களே? நிச்சயமா முடியாது. அது மாதிரிதான் எத்தனையோ பாடம், அது பாட்டு கடந்து போவாங்க. ஒருவேளை பழுது பாக்குறதுக்கு தான் அப்படின்னு பேசுறாங்கன்னா அந்தந்த சூழலுக்கு அந்தந்த பாட்டை கேட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்ப கல்யாண வீடுன்னு வச்சுக்கோங்களேன், கல்யாண வீடுன்னு வச்சுக்கோங்க, அழகா பாட்டு கொடுப்பாங்க பாருங்க. வர்றவங்களை எல்லாம் வரவே இருக்கணும். அங்க போய் ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, அழுகாத தம்பி, ஆடியோ ஆபரேட்டர் அழுகாத. ஆனா அந்த இடத்துல என்ன பாட்டு போடுவாங்க? மணமகளே மருமகளே வா, பாட்டு நடுவர்களே. நிறைவா ஒரே ஒரு பாடல் மட்டும் நான் பாடிக்குவாங்க. இல்ல முடிச்சிருங்க, போதும், தயாராச்சு. சரி, அடுத்த வருஷம் வந்து நிறைய பேசி நிறைய பாடல்களை அடுத்த வருஷம் பாடலாம். ஆனா உண்மையவே ரொம்ப ஷார்ட் 10-10 முடிச்சாகணும்ங்கறாங்க. அதனால அதெல்லாம் நீங்க விரட்டிடுவீங்க. உங்களுடைய திறமை எல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும் நடுவர். 1.5 நிமிஷம் பாடுறதுனா ஒரு ஒரே ஒரு பாட்டு, ஒரே ஒரே பாட்டு பாடலாம். பழைய பாடல் ஒண்ணு தந்துக்கலாம் நினைக்கிறேன். அதாச்சும் ஒரு கல்யாணமான இரவுன்னு வச்சுக்கங்களே, அந்த இரவுல ஒரு என்டர்டெயின். கல்யாணம் ஆன இரவு எவ்வளவு? முதல் நாள் இரவு அப்படித்தானமா? அதத்தான் சொல்றேன். இல்ல, கல்யாணம் அன்னைக்கே இரவா இல்ல ஒரு 10 நாள் கழிச்சா? குழந்தைகள் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க, அதனால அந்த டேர்ம்ஸ் எல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். திருமணமான அந்த புனிதமான இரவு இருக்கு பாத்தீங்களா? ஆமா.
அது புனிதம் நினைச்சா அது அவங்க அவங்க விருப்பம்னு வச்சுக்கோங்களேன். அந்த இரவுக்கு கவியரசர் கண்ணதாசன் ஐயா பாட்டு கொடுக்குறாங்க பாருங்க. அடடடா எப்படி ஏண்டி மயங்குகிறாளே ஒரு மாது. அந்த பாட்டை நிச்சயமா இந்த மக்களுக்காக நான் தரலாம் நினைக்கிறேன். உங்களுடைய கைத்தட்டல் கொடுத்தா நான் பாடுறேன், இல்லைன்னா அப்படியே உட்காந்துடல நினைக்கிறேன். சங்கிலியாண்டபுரத்துலதான் குடியிருந்தாங்க. இந்த தகவல்கள் நிறைய எங்க நான் படிச்சு அப்படின்னு சொன்னா, கவிஞர் நந்தலாலா சார் எழுதிய ஊரும் வரலாறு, விகடன் பிரசுரத்தின் மூலமாக வெளியான ஊரும் வரலாறு புத்தகத்துல நான் படிச்சு அரிய தகவல்கள் நிறைய இருந்துச்சு. அதுல நான் படிச்ச ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன். திருச்சி சங்கிலியாண்டபுரத்துல தான் நடிகவேல் எம் ஆர் ராதா சார் குடியிருந்தாங்களாம். அவங்க வீட்டு சாக்கடையை அவரே தான் சுத்தம் பண்ணுவாராம். அடரடா, எவ்வளவு பெரிய நடிகர், எவ்வளவு பெரிய நாடக நடிகர், சினிமாலையெல்லாம் நடிக்கிறவர், இங்க பாருடி சாக்கடை அள்ளிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்லாம் பேசிட்டு போவாங்களாம். ஒருத்தர் மனம் திறந்து கேட்டாராம், என்னங்க இவ்வளவு பெரிய நடிகர், நீங்க போய் உங்க வீட்டு சாக்கடை எடுத்துக்கிட்டு இருங்க. ஏன் வீட்டை தானே சுத்தம் பண்றேன், என்ன உன் வீட்டைய சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன், போடா ஒஸ்தி கீழே மேலே கீழே எவனுமே இல்லை, எல்லாருமே சரிசமம் தான் அப்படின்னு சொல்லிட்டு போனார். பாத்தீங்களா, இந்த பொழுதுபோக்கு அம்சங்களை தான் அத்தனை பேருமே ரசிச்சாங்க நடுவர்களே. அவங்க 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 முதுகுல இருக்க அழுக்க மட்டும் நினைச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருப்பாங்க. அதை விட்டுட்டு அடுத்தவனுக்கு நல்லது பண்றேன்ற பேர்ல கெட்டது செஞ்சுட்டுலாம் உட்காந்துருக்காங்கல்ல. நியாயமும் தர்மமும், ஏன் இந்த ஆத்தா கூட அவங்களையெல்லாம் கண்டிப்பாகவே விடவே மாட்டா. நல்ல பொழுதுபோக்கான அம்சங்களை கேட்டு அதன்படியே வாழ்வோம் என்பதை சொல்லிக்கொண்டு, எந்த வகையில் பார்த்தாலும் தீர்ப்பினை நீங்கள் எங்கள் பக்கமே தருவீர்கள் என்று நம்பி, வாய்ப்பளித்தமைக்கும், வாய்மொழி கேட்டமைக்கும், இசையமைத்ததற்கும், ஒலிபெருக்கி அமைத்ததற்கும், மிக மிக அழகாக ரசித்தமைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.